வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி அத்தியாயம் 12 தலைப்பு புது சிருஷ்டியின் விவாகம் மற்றும் வாக்கியங்களும் கருணைகளும் பக்கம் 682 முதல் 690 வரை ஆண்டவருக்குள் மாத்திரம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஆண்டவருடைய புத்திமதிகள் எவ்வளவு நியாயமானதாகவும் ஞானமுள்ளதாகவும் இருக்கின்றன. அவைகளை கேட்கும்படியான காலுள்ளவர்களுக்கும் அந்த ஆலோசனைக்கு கீழ்படுகிறவர்களுக்கும் அவைகள் எவ்வளவு நன்மை செய்பவைகளாக இருக்கின்றன. ஆண்டவருடைய ஜனங்கள் ஆண்டவருக்குள் இருக்கிறவர்களை மாத்திரம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் போது அது முதலாவதாக ஒரு கட்டுப்பாடாக தடையாக ஒரு அடிமைத்தனமாக தோன்றலாம். ஆனால் அப்படியல்ல, அது ஒரு யோசனைதான். இந்த யோசனையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எல்லாம் இதனால் ஆசீர்வதிக்கப்பட்டதை காலகாலத்தில் அறிந்து கொள்ளுவார்கள். இந்த யோசனையை தள்ளிவிடுகிறவர்கள் எல்லாம் சில கடுமையான அனுபவங்கள் மூலம் அவர்கள் எடுத்த முடிவில் ஞானமற்ற வழியை உணர்வார்கள். இந்த வாழ்க்கையின் எந்த ஒப்பந்தமோ அல்லது ஒழுங்கோ விவாக ஒப்பந்தத்தை போல முக்கியமானதல்ல. ஆனாலும் நல்ல கற்றறிந்த மனதுடையவர்கள் கூட சாதாரண அற்பமான விஷயம் என்று எடுத்துக் கொள்ளுகிறார்கள். சில பெற்றோர்கள் மனுக்குலத்தை பெருக்குவதில் தங்களுக்குள்ள பங்கை எண்ணி பார்ப்பதை விட ஒரு பண்ணையை தங்களுடைய 6 மாடுகள், குதிரைகள், நாய்கள், பன்றிகள் ஆகியவைகளை பராமரிப்பதில் அதிக கவனமும் நல்ல யோசனையும் காட்டுகிறார்கள். இப்படியாக ஞானமற்று செயல்படுவதை பார்ப்பதற்கு கஷ்டமாக இருக்கிறது. ஒருவேளை விவாகம் என்பது தற்செயலாக விடக்கூடிய ஒரு லாட்டரிசியத்தை போன்றுதான் இருக்கிறது. நல்ல தீர்மானத்தினால் ஏற்படுவது அல்ல என்பது என்று நினைப்பது போல தோன்றும். அப்படி இல்லாவிட்டால் மனுக்குலத்தின் ஒவ்வொரு தனிநபரும் தேவனால் முன் செய்து முடிக்கப்பட்ட விவாகம் நம்முடைய மனுக்குலத்தை பொறுத்தவரை அதில் தேவனுடைய பூரண கிரியையை உணர தவறி விடுகிறார்கள். இந்த முதல் ஜோடிக்கு பழகி பெருகும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது அவர்களது சந்ததிக்கும் வந்தது. மனுக்குலத்தை சரியான முறையில் நோக்கும் போது அது மிருகங்களின் சிருஷ்டிப்பின் உயர்வான மாதிரியாக உள்ளது. மேலும் மற்றவைகளைப் போலவே தன்னுடைய இனத்தை போன்றே இன்னொன்றை உற்பத்தி செய்யும் திறனை அளித்துள்ளார். இந்த கோணத்திலிருந்து நாம் பார்க்கும் போது இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிற மனுக்குலத்தின் குடும்பம் எதுவுமே தேவனின் நேரடி படைப்பில் அல்ல என்பது உடனடியாக தெரிகிறது. மேலும் மனுக்குலத்தின் பலவிதமான பலவீனங்கள், பூரணமற்ற நிலை, இயலாமை ஆகியவைகள் அவருடைய கிரியைகளில் பூரணம் இல்லை என்பதை குறிக்காது. ஆனால் அவைகள் யாவும் நமது மனுக்குலம் பாவத்திற்குள் விழுந்ததாலும் இயற்கையாகவே பாவம் புகுந்ததாலும் அந்த நிலை ஏற்பட்டது. இப்படியான நிலை அதிகமாக கீழாக பூரணமற்ற நிலைமைக்கும் சீரழிவிற்கும் மரணத்திற்கும் நேரடியாக வழிநடத்துகிறது. ஆகவே ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனும் ஸ்திரீயும் கூட விவாகத்தில் நுழைவது என்பதை குறித்த கேள்வியை கவனமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இதன்படி மனுக்குலத்தை கீழ்நோக்கி தள்ளுகிற காரியங்களை தங்களால் இயன்றவரை தள்ளி வைப்பதில் தன் பங்கை செய்வார்கள். இரத்த சம்பந்தம் உள்ள குடும்பத்திற்குள் விவாகம் செய்யக்கூடாது என்ற சட்டங்களின் தேவையை அவர்கள் உணர வேண்டும். இதன்படி நெருங்கிய இரத்த சம்பந்தம் உள்ள குடும்பத்திற்குள் விவாகம் செய்து கொள்ளக் கூடாது. ஆரம்பத்தில் ஆதாமின் குமாரர்களும் குமாரத்திகளும் தங்களுக்குள்ளாக தீமை இல்லாமல் திருமணம் செய்து கொண்ட போது இப்படிப்பட்ட ஒழுங்குகள் தேவையாக இருக்கவில்லை. எலியின் மனுக்குலமானது அவ்வேளையில் கிட்டத்தட்ட பூரண நிலையில் இருந்தபடியினால் எந்த விதமான குறிப்பிடத்தகுந்த பலவீனங்கள் பிள்ளைகளிலே வருவதற்கு எந்தவித காரணமும் இல்லை. ஆனால் இப்பொழுதோ மனுக்குலம் பெரிய அளவில் பாதிப்பிற்குள்ளாகி இருப்பதினால் வியாதிகள் மாத்திரமல்ல, பரம்பரையாக மாறுபட்ட பண்புகள், தன்மைகள், விசித்திரமான பைத்தியக்கார தன்மையுள்ள குணங்கள் முதலியன வரத் தொடங்கிவிட்டன. ஆகவே இவ்வுலகத்திற்குள் அவர்கள் பிறப்பின் மூலம் கொண்டு வரும் பிள்ளைகளுக்காக அவர்கள் செய்ய வேண்டியது கடமையாக மாத்திரமல்ல, நியாயமான ஞானமுள்ள செயல் என்னவென்றால் நெருங்கிய இரத்த சம்பந்தம் உள்ளவர்களை விவாகம் செய்வதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அப்படி செய்வதால் அது மனதளவில் சரீரப்பிரகாரமான விசித்திரமான பைத்தியக்கால தரமான குணாதிசயங்களை அதிகரிக்க செய்யும். ஆனால் இதற்கும் மேலாக தங்களால் இயன்றவரை தங்கள் குடும்பத்தை விட்டு வெளியே வித்தியாசமான சுபாவம் உள்ள ஒரு துணையை தேடுவது நல்லது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இயற்கை இந்த விஷயத்தில் ஓரளவிற்கு உதவி செய்வது போன்று தோன்றுகிறது. ஆகவே பொன்னிற மேனியுள்ளவர்கள் அல்லது மாநில மேனியுள்ளவர்கள் எதிர்மாறான மனநிலையுள்ள துணையைத்தான்
பொதுவாகவும் இயற்கையாகவும் விரும்புவார்கள். இந்த பொழுதுகள் ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனுக்கு உள்ளவைகளாக இருக்கும் போது விவாகம் செய்து கொள்வது அவனுக்கு எல்லா வழிகளிலும் நலமானது ஞானமானது என்று புது சிருஷ்டி தீர்மானித்தால் இது அவனுக்கும் உரியதாகும். ஆனாலும் மாம்சத்தின்படியான துணையை புது சிருஷ்டி தேடும் போது அவனை வழிநடத்தும்படியாக அப்போஸ்தலரிடமிருந்து இன்னும் ஒரு புத்திமதி உண்டு. அதாவது அவன் ஆண்டவருக்குள் இருப்பதைத்தான் தேட வேண்டும். அப்போது அவன் இயற்கையான காரியங்களிலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் இசைந்த துணையோடு சேர முடியும். மாம்சத்தில் நெருக்கமானவர்கள் விவாகம் செய்யும் போது அது வித்தியாசமான குணங்களை உடைய பிள்ளைகளை உருவாக்கும். அதுபோலவே ஆவியின்படியாக மிக நெருக்கமானவர்களை விவாகம் செய்து கொள்வதும் தீமை விளைவிக்கிறதாக இருக்கலாம் என்று சிலர் வாதிப்பார்கள். அது குணாதிசயத்தில் ஆவிக்குரிய விஷயத்தில் இயற்கைக்கு மாறான தன்மையுள்ள பிள்ளைகளை உருவாக்கலாம் என்று சிலர் வாதிப்பார்கள். அப்படியல்ல என்று நாங்கள் கூறுகிறோம். நாம் எந்த அளவுக்கு புதிதான மனதை பெற்றுக் கொள்ளுகிறோமோ அதே அளவுக்கு மனதின் ஆற்றல்கள் மாசத்தின் இயற்கைக்கு மாறான தன்மைகளுக்கு வித்தியாசமானதாக இருக்கும். அப்போஸ்தலர் நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது, தெளிந்த புத்தியின் ஆவி இருக்கிறது என்று கூறுகிறார். நாம் கிறிஸ்து பார்க்கிற வண்ணம் பார்க்கிறோம். புது சிருஷ்டி அவருடைய ஆவியினால் பிறந்தவன் மாம்சத்தின்படி பூரணமற்ற நிலையில் இருந்தாலும் எல்லா விஷயங்களிலும் திவ்ய சித்தத்தை புரிந்து கொள்ளும்படியாக வசனத்தின் மூலமாக ஆவியினால் நடத்தப்படுகிறான். உண்மைதான், இந்த புதிய மனம் சாவுக்கேதுவான சரீரத்தின் வழியாகவும் அதன் பூரணமற்ற சிந்திக்கிற முறைகளின் வழியாகவும் செயல்பட வேண்டும். இருந்த போதிலும் மாம்சத்தில் உள்ள பூரணமற்ற தன்மைகள் மனதை அது வெகு அழகாகவும் உன்னதமாகவும் உருவாக்கப்பட்டு இருப்பதற்கு வெளியே ஓரளவிற்கு குலைச்சல் அடையவும் மாறுதல் அடையவும் செய்தாலும் சித்தமே உயர்வானதாகும். மாம்சமானது கிட்டத்தட்ட உயர்வான சித்தத்தினால் ஆதிக்கம் பண்ணப்படுகிறது. மாத்திரமல்ல, சித்தத்தினால் உருவாக்கப்படுகிறது, வடிவமைக்கப்படுகிறது, படிப்படியாக மாறுதல் அடைய பெறுகிறது. ஆகவே கிறிஸ்துவின் சிந்தையை பெறுகிறவர்கள் எல்லாம் அதே அளவுக்கு வாழ்க்கையின் எல்லா நலன்களிலும் எல்லா காரியங்களிலும் நியாயமாக சிந்திப்பதில் உறுதி பெறுவது நிச்சயம். இதனால் இதற்கு முன்பு இருந்ததை விட ஞானமுள்ளவன் என்று அவன் உலகத்தால் உயர்வாக எண்ணப்படுவான் என்று பொருள்படாது. ஆனால் உண்மையிலேயே அவன் முன்பு இருந்ததை காட்டிலும் ஞானமுள்ளவனாக இருப்பான். அவனுக்குள் வளர்ந்து வருகிற ஞானத்தை உலகம் தகுத்தறியாததின் காரணம் என்னவெனில், உலகமானது குருட்டாட்டத்தில் உள்ளது, ஞானமற்றதாக இருக்கிறது, கிறிஸ்துவின் சிந்தை இல்லாமல் இருக்கிறது. மேலும் விஷயங்களை உலகம் சீரழிந்த திரிக்கப்பட்ட ஒரு கருத்தோடும் சுயநலம் என்ற கருத்தோடும் பார்க்கிறது. நாம் விரும்புகிற ஞானம் பரத்திலிருந்து வருகிறது. அது நம்மை அதிக தூய்மையுள்ளவர்களாக இரக்கமுள்ளவர்களாக சகோதரர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பொதுவாக மனுக்குலத்திற்கும் அன்புள்ளவர்களாக மாற்றும் என்று அப்போஸ்தலர் கூறுகிறார். ஆம், மிருக குணமுள்ள சிருஷ்டிகளுக்கும் கூட அன்பு காட்டுகிறவர்களாக மாற்றும். அப்போஸ்தலர் விவரித்து கூறுகிறபடி இவ்வுலகத்தின் ஞானம் உலக பிரகாரமானதாகவும் மாந்திரீக இச்சையுள்ளதாகவும் பிசாசியுடையதாகவும் இருக்கிறது. உலக ஆண் பெண் அனைவரும் மாந்திரீக இச்சை உள்ளவர்களாகவும் பெய்தனம் உள்ளவர்களாகவும் இருப்பதில்லை. ஆனால் பொதுவாக உலக ஞானம் இந்த திசையில் தான் உள்ளது. மனுக்குலமானது எவ்வளவுதான் குருத்தாட்டத்தில் காணப்பட்டாலும் அது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிற சுயநலம் என்கிற பிரமாணங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கும். அதே வேளையில் அதை அடிமைத்தனத்திற்கு உட்படுத்தி இருக்கும் சங்கிலியை அதனிடமிருந்தும், அது மாத்திரமல்ல மற்றவர்களிடமிருந்தும் தொடர்ந்து மறைத்து வைக்க வழி தேடலாம். ஆண்டவருக்குள் இருப்பது என்கிற வார்த்தையின் அர்த்தம் ஆண்டவர் மேல் பெயரளவில் வைத்திருக்கிற நம்பிக்கையை காட்டிலும் அல்லது பேர்சபையில் சாதாரணமாக ஒரு அங்கத்தினராக இருப்பதை காட்டிலும் அதிகமாக உள்ளது என்று புரிந்து செயல்பட வேண்டும். உலக பிரகாரமாக வசிக்கும் ஜனங்கள் உலக பிரகாரமான ஜனங்களை விவாகம் செய்து கொள்ள வேண்டும். பேர்சபையின் அங்கத்தினராக உள்ள கிறிஸ்தவர்கள் பேர்கிறிஸ்தவர்களை விவாகம் செய்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிற கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்களை விவாகம் செய்து கொள்ள வேண்டும். ஆனால் முழுமையாக அர்ப்பணம் செய்து கொண்டவர்கள் அதன்படியாக கிறிஸ்துவின் சரீர பிரகாரமான சபையின் அங்கத்தினர்கள் புது சிருஷ்டிகள், மறுபடியும் பிறந்தவர்கள், தங்களைப் போன்றே உள்ள புது சிருஷ்டிகளை ஆண்டவருக்குள் இருக்கிறவர்களை மாத்திரம்
கிறிஸ்துவின் சரீரமான சபையில் அங்கங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களை மாத்திரம், அவருடைய பரிசுத்த ஆவியில் பங்குள்ளவர்களை மாத்திரம் விவாகம் செய்து கொள்ள வேண்டும். மேலும் ஏற்கனவே பார்த்துள்ளபடி சரியான பாலியல் உறவு அவர்களுக்கிடையில் இருக்கிறதா என்பதையும் ஒவ்வொருவரும் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஸ்திரீயும் தன்னால் குடும்ப தலைவனாக மதிக்கக்கூடியவனாகவும் ஒழுங்கிலும் அறிவிலும் ஆவியிலும் ஆண்டவருக்குள் இருக்கிறவனாகவும் காணப்படுகிற மனிதனையே விவாகம் செய்து கொள்ள கவனமாக இருக்க வேண்டும். மனிதனும் கூட தன்னால் இயன்ற அளவுக்கு நிதானித்து ஒரு உண்மையான துணையாகவும் சுத்தமான இருதயமும் அன்பும் சாந்தமும் உதவி செய்கிற குணமும் உடையவளாகவும் இயற்கையாகவே காணப்படுகிறவளும் ஆண்டவருக்குள் இருக்கிறவளும் ஆகிய ஒரு ஸ்திரீயை விவாகம் செய்யும்படி கவனமாக இருக்க வேண்டும். புது சிருஷ்டி தெளிந்த புத்தியின் ஆவியை உடையவர்களாயிருந்து எவ்வளவுதான் உலகத்தாரால் புறக்கணிக்கப்பட்டவர்களாயிருந்தாலும் துணையை தேடுவதில் அதற்குரிய இந்த விதிமுறைகளை கை கொள்ள வேண்டும். எனவே இப்படிப்பட்ட உலகத்தார் ஆண்டவரின் சித்தப்படி வழிநடத்தப்படாதவர்களும் அவர்கள் தங்களை ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக் கொள்வதோடு தங்களுடைய சுய விருப்பத்தின்படி வழிநடத்தப்பட்டு தங்களுடைய சொந்த வழியில் செல்கிறவர்களாக இருக்கிறார்கள். சந்தேகங்கள் எழும்புமானால் சரியான முறையில் தீர்த்துக் கொள்ளுங்கள். அவைகள் சுமூகமாக தீர்க்கப்படும் வரை காத்திருங்கள். இப்படியான ஒரு கோணத்திலிருந்து பார்த்தால் விவாகங்கள் குறைவாகத்தான் நடைபெறும் என்று விவாதிக்கலாம். இது இப்படி இருக்கலாம் என்று நாங்கள் பதில் சொல்லுகிறோம். ஆனால் தற்போது விவாகம் செய்து கொண்டவர்களில் பெரும்பான்மையானோர் விசேஷமாக புது சிருஷ்டிகளாக ஆண்டவரோடு கொண்டுள்ள உறவை ஆண்டவரின் கிருபையால் தெளிவாக புரிந்து கொண்டவர்கள். மாம்சத்தை பற்றிய விஷயத்தில் தங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் நலனை மனதில் கொண்டு அவருடைய ஆலோசனையை ஏற்றுக் கொண்டிருப்பவர்கள் இப்பொழுது செய்துள்ளபடி மறுபடியும் ஒருமுறை விவாகம் பண்ண மாட்டார்கள். ஏனெனில் இப்பொழுது அவர்கள் ஞானமுள்ளவர்களாகிவிட்டார்கள். உலக பிரகாரமாக வாழ்கிற அநேகருக்கு உலகத்தில் உள்ள நீதிமன்றங்கள் அதன் உபயோகங்கள் ஒரு முழு விவாகரத்துக்கும் இன்னொரு விவாகத்திற்கும் சாத்தியம் உண்டு பண்ணுகிறபடியால் விவாகம் என்பது முக்கியமானதாக இல்லாதது போன்று தோன்றலாம். விவாகத்தை குறித்து அதிக கவனம் செலுத்தாமல் இருக்கவும் செய்யலாம். ஆனால் புது சிருஷ்டி தன்னுடைய விவாக ஒப்பந்தம் ஆண்டவருக்கும் சபைக்கும் இடையில் உள்ளது போன்றே உள்ளது, நிரந்தரமானது என்பதையும் மத்தேயு 19:9 சொல்லப்பட்ட காரணத்தை தவிர வேறு காரணத்திற்காகவும் விவாக ரத்து செய்யவும் இன்னொரு விவாகம் செய்யவும் உலகத்தின் எந்த நீதிமன்றமும் அனுமதி வழங்க முடியாது என்பதையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவருக்குள் இருக்கிறவர்களுக்கு விவாகம் ஒரு முக்கியமான விஷயமாகும். நிதானிக்க முடிந்தவரை சூழ்நிலையில் காணப்படும் எல்லா அம்சங்களையும் ஜபத்தோடு சிந்தித்து பார்த்து ஆராய்ந்த பின்னரே விவாக ஒப்பந்தம் செய்ய வேண்டும். புது சிருஷ்டிக்கு இந்த விஷயத்தில் இன்னொரு பாதுகாப்பு உண்டு. அதாவது ஆண்டவரோடு அவர்கள் செய்து கொண்ட உடன்படிக்கைப்படி தங்கள் சித்தங்களை ஆண்டவருக்கு ஒப்படைத்துவிட்டு அதற்கு பதிலாக அவர்களுடைய தலையாய் இருக்கிற ஆண்டவருடைய சித்தத்தை ஏற்றுக் கொண்டுள்ளார்கள். இதுவே அவர்களுடைய மனோபாவமாக இருக்கும் என்றால் கீழ்கண்ட விஷயங்களில் கிறிஸ்துவின் சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்வதில் ஒரு உண்மையான வாஞ்சை உள்ளவர்களாக இருப்பார்கள். 1. அவர்கள் விவாகம் செய்து கொள்ள வேண்டுமா அல்லது வேண்டாமா? 2. ஆண்டவர் அவர்களுக்காக தெரிந்து கொண்டிருப்பதை பற்றி அவர்கள் நிதானமாக ஆராய்ந்து பார்த்த பின்னர் தாங்கள் சரியென்று தீர்மானிப்பதில் ஆண்டவருடைய வழிநடத்துதல் சாதகமாக இருந்தாலும் அல்லது பாதகமாக இருந்தாலும் சரி என்று எண்ணி தங்களுடைய இருதயங்களை முழு திருப்தியுடன் காத்துக்கொண்டு அவருடைய ஞானத்தின்படி காரியங்களை விளங்க பண்ணும்படி ஜெபித்து தங்களுடைய சொந்த புத்தியின் மேல் சாயாமல் ஆண்டவர் மேல் முற்றிலுமாக சார்ந்திருப்பார்கள். இந்த வழியில் இல்லாமல் வேறு எந்த வழியினாலும் ஆண்டவருடைய ஜனங்கள் சரியான தீர்மானத்தை எடுக்கிறார்கள் என்று நிச்சயமாக உணர முடியாது. மேலே சொல்லப்பட்டவைகளின் பிரகாரம் இந்த விஷயத்தை பற்றியதான ஆண்டவரின் புத்திமதிகளை தெளிவாக மனதில் புது சிருஷ்டி வைத்திருக்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. அவர்களிடத்தில் சத்தியத்தின் ஆவி காணப்பட வேண்டும். மேலும் அவர்கள் புது சிருஷ்டிகள் என்கிற சிந்தை எப்பொழுதும் மனதில் காணப்பட வேண்டும். அவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். மாம்சத்தின்படி குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் என்று உலகத்தாரை போன்று ஜீவிக்காமல் அவர்களுடைய உன்னதமான நோக்கம் குறிக்கோள் முயற்சி எல்லாம் ஆவியின் பிரகாரமாக நடந்து தற்காலிகமானதும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உள்ள எல்லா விஷயங்களிலும்
ஆண்டவருடைய வழிநடத்துதலை பின்பற்ற வேண்டும் என்பதாகும். அவர்கள் எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய கருத்து என்னவெனில், அவர்கள் ஆண்டவருக்கென அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தை பொறுத்தவரையில் மறித்துவிட்டோம் என்பதைத்தான். மேலும் புது சிருஷ்டியின் நலனுக்காக அதன் பொதுவான வேலையான பணிவிடை செய்வதிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதிலும் தன்னையும் தன்னை போன்றுள்ள விலையேறப்பட்ட விசுவாசத்தில் உள்ள மற்றவர்களையும் உயர்த்தும்படியாக தங்களுடைய தற்போதைய வாழ்க்கையை பூமிக்குரிய பாத்திரங்களை கூடுமானவரை ஞானமுள்ள வழியில் உபயோகிப்பதே இனி அவைய குறிக்கோளாகவும் நோக்கமாகவும் இருக்க வேண்டும். விவாகம் செய்து கொண்டவர்களும் விவாகம் செய்து கொள்ளாதவர்களும் விவாகம் செய்து கொள்ள வேண்டும் என்று யோசனை பண்ணிக் கொண்டு இருப்பவர்களும் அவர்களுக்குரிய அனைத்தும் பலிபீடத்தில் வைக்கப்பட்டுள்ளது என்பதையும் மேலும் அவர்களுடைய வெற்றியும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகிமைகளை அடைவதும் பலி அங்கீகரிக்கப்படுவதின் மூலமாகவே வர முடியும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது பாருங்கள். ஆகவே தற்போதைய வாழ்க்கைக்குரிய அனைத்து காரியங்களும் இயன்றவரை தங்களுடைய சொந்த ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு நல்ல விதத்தில் உதவி செய்யும்படியாகவும் சகோதரர்களுக்கு நன்மை உண்டாக்கும் விதத்தில் நம்முடைய தலையாய் இருக்கிறவருக்கு மகிமை உண்டாக்கும் விதத்திலும் செய்யப்பட வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது பாருங்கள். அவர் அறிவார், அவர் அறிவார் நான் செல்கின்ற வழியை, அது எவ்வளவு இருளாக இருந்தாலும் என்ன, அல்லது கரடு முரடானதாக புதர் நிறைந்ததாக இருந்தால் என்ன, அவருடைய கோல் என்னை தேற்றும். மிக நெருக்கமானதும் அருமையானதும் இனிமையானதுமான அவருடைய அன்பை தடை பண்ணுகிறவைகளை பணிவுடன் நான் இருப்பேன், அவரது பாத்திரத்தில் வைப்பேன். அவர் அறிவார் என்பதை அறிவது எவ்வளவு இனிமை. அவர் கருணை கொள்கிறார், என் கரத்தை பிடித்து தாங்குகிறார், வழிநடத்துகிறார். நான் பத்திரமாக போய் சேரும் மட்டும், பரலோக தேசத்தை அடையும் மட்டும். ஆமென். இத்துடன் 12 அத்தியாயம் முடிவுற்றது. இதனைத் தொடர்ந்து வரும் 13 அத்தியாயமாகிய பெற்றோர் என்கிற முறையில் புது சிருஷ்டியின் கடமை எனும் பாடத்தினை பக்கம் 691 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.